வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸில் நம்ம லோவர் பேக் பெயின் இல்லை டெய்ல் போனில் வர்ற பெயின், இது எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை பற்றிலாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது அப்பர் இல்லைனா மிட் பேக், நம்மளுடைய ஷோல்டர் பிளேடு ரெண்டுக்கு நடுவில் மெயின் அந்த ஏரியா, கழுத்துக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து இங்கே கீழே அப்படி நேராக பின்னாடி இந்த இடம் மட்டும்தான் அப்பர் பேக்னு சொல்கிறது. அதுதான் அந்த ஸ்பைனில் தான் நம்மளோட ரிப்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் இது மோஸ்ட்லி ஸ்டேபிளாக இருக்கும். இதில் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப அடிபடுறதோ இதுவோ வந்து லெஸ் காமன், அதாவது ஃப்ராக்சர்ஸ் இல்லைன்னா மோசமான பேக் பெயின் இதெல்லாம் வந்து லெஸ் காமன். ஆனாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பெயினுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் காமனான காரணங்கள்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கிற மசில்ஸ் லூசனா, அதாவது வீக்காக இருக்க மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஃப்ராக்சர்ஸ், நம்ம மேல் முதுகில் இருக்கிற கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஃப்ராக்சர்னா அதுக்கு தனியாக ஒரு அடிபடுறது இந்த மாதிரி இருக்காது. வயசானவங்க சில பேருக்கு அந்த வெறும் கம்ப்ரெஷன்லேயே அந்த போனுடைய அடர்த்தி குறையிறதுனால சில நேரம் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ன்னு சொல்கிற அது கூட அதனால கூட வலி வரலாம். இந்த வலி சில வந்து சில இதுலேருந்து ரொம்ப மைல்டான பெயின்லேருந்து ரொம்ப ஷார்ப்பான பெயின் வரைக்கும் ஒரு ரேஞ்சில் இருக்கும். இது போக வேற காரணங்கள் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இல்லைன்னா எங்கேயாவது விழுறது, பின்னாடி அடிபடுற மாதிரி விழுகிறது, இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்த ரிப்ஸ் வந்து நம்மளுடைய நெஞ்சு கூடில் இருக்க எலும்பு, இந்த எலும்பு கனெக்ட் பண்ணுற இடம், முதுகோடு சேர்ந்து கனெக்ட் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல ஏதாவது ஃப்ராக்சர் வந்தால் கூட பெயின் அதிகமாக இருக்கும். அது போக இன்னொரு காமனான காரணம் மசில்ஸ், பின்னாடி இருக்கிற மசில்ஸ் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆனாலோ, இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆனாலோ அப்போ கூட அந்த பெயின் அதிகமாக வரும். இந்த பெயினை இந்த காரணம் அந்த பெயினோட காரணம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த பெயின் ரொம்ப ஷார்ப்பாக சடனாக வந்ததுன்னா அது ஒரு இன்சிடெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு அடிபடுறதுனால இந்த மாதிரி வர்றது. ஒரு டல் பெயினாக இருந்தால் அதுக்கு வந்து உள்ளே இருக்கிற காரணங்கள், அந்த மசில் வந்து டைட் ஆகிறது, ஸ்பாசம் மாதிரி வர்றது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது தப்பாக நம்ம லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான காரணங்கள்லையும் அந்த டல் பெயின் வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த பெயினோட காரணம் எதனால அப்படின்றது சரியாக தெரியல அப்படின்னா, நம்ம பல வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் மறுபடியும் சொல்கிறேன், பெயினுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு காமனான ட்ரீட்மெண்ட் ஐஸ், 15 மினிட்ஸ், ஒரு 3 டேஸ், ஒரு 72 ஹவர்ஸ் வரைக்கும் அதை நம்ம பண்ணணும். அப்போது பெயின் குறையலன்னா உடனே ஒரு மெடிக்கல் ஹெல்ப், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து நீங்கள் கரெக்டாக எதனால் அந்த பெயின் வருதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா சில சமயம் எக்ஸ்ரே இல்லை எம்ஆர்ஐ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி எதனால் பெயின் வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்ட். பட் இன்றைக்கி வந்து இந்த மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால இல்லை அந்த மசில்ஸ் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கு சிம்பிளாக 2 எக்ஸசைசஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த மசில் வீக்காக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் முதுகு இப்படி முன்னாடி இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு உள் வளசலாம், ஒரு கூன் விழுந்த மாதிரி சில நடக்கும் போதே ஹேபிச்சுவலாகவே அப்படி இருக்கும். அந்த பாஸ்டரை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கான எக்ஸசைசஸ் இந்த வீடியோவோட எண்டில் ஃபாலோ அப்பாக கொடுக்குறேன், ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு இந்த இப்படி முன்னாடி இப்படி உள் வளசலாக இருக்கிறது, முதுகு வளசலாக இருக்கிறதோ இல்லை அது ஒரு காரணமாக அது வந்து மசில் வீக்னஸ்னாலே அப்படி ஒரு ப்ராப்ளம் டெவலப் ஆச்சுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு 2 சிம்பிள் எக்ஸசைசஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு செவத்துல சாஞ்சு நின்றுட்டு கை ரெண்டையும் எப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஒரு டபிள்யூ ஷேப்ல வச்சுட்டு இப்படி வச்ச மொமெண்ட்லேயே அந்த பின்பக்கம் கை வந்து முழுசா செவத்துல படணும். இந்த ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஷோல்டர் பிளேடுக்கு இடையில இருக்க மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். இந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே இது ரெண்டையும் முதுகும் கான்டாக்டில் இருக்கணும், அப்படியே கை ரெண்டையும் மேலே கொண்டு போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வரும். இந்த பொசிஷன்ல ஒரு 10 மூமெண்ட்ஸ்
இல்லைனா உங்களால மேல கொண்டு போகும்போது பெயின் அதிகமாகுது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த பொசிஷன்ல அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இந்த பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணி ஒரு 10 seconds மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ், ஏன்னா அதுவே சிரமமா இருக்கும். இது உங்களால மெயின்டைன் பண்ண முடியிற பட்சத்துல இந்த கையை அப்படியே வச்சுட்டே இருந்துட்டு கையை நல்லா அப்படி மேல கொண்டு போயிட்டு அப்புறம் இது மாதிரி கீழே இதே மாதிரி ஒரு 10 reps 10 times ஒரு 2 sets. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 2 தடவை கொண்டு போகலாம். இது என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த முதுகு ஷோல்டர் பிளேட்ஸ் ரெண்டும் இப்படி வீக்காகிறதுக்கு முன்னாடி இப்படி போச்சுனாலே முதுகு இப்படி வரும். இது ரெண்டும் இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த நடுவில் இருக்க மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுடைய ஓவரால் பெயினே கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால பெயின் வந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த எக்ஸசைசஸ் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு உங்களால நிமிர்ந்து நிக்கவும் உதவும். இந்த மசில்ஸ் வீக் ஆகாம இருக்கிறதுக்கே இந்த எக்ஸசைசஸ் பண்ணலாம். சிம்பிளா ஒரு 30 seconds to 1 minute இதை முடிச்சிடலாம். இது ஒரு எக்ஸசைஸ். இப்ப செகண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ் இது மாதிரி ஒரு சிம்பிள் எலாஸ்டிக் பேண்ட். இந்த எலாஸ்டிக் பேண்ட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பேண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் பேண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கிடைக்கும். இந்த எல்லோ வந்து ஒரு பேசிக்கா ஒரு லெஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பேண்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம எக்ஸசைசஸ் எப்படி பண்ணுறதுன்றது நிறையா அடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற முக்கியமான விஷயம் இந்த பேண்ட் எக்ஸசைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரில் மோஸ்ட்லி கிடைக்கும். விலை ரொம்ப அதிகம் கிடையாது. இது மாதிரி ஒரு பேண்டை ஒரு நல்ல ஆங்கர் பண்ற மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி படியிலையோ இல்ல ஒரு நம்ம ஜன்னல் கம்பியில அந்த மாதிரி விட்டு கூட இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கையில நல்லா இப்படி பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சிட்டு நீங்க முதுகு நேரா பாக்குற மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே புல் பண்ணணும். புல் பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது ஷோல்டர் பிளேட் ரெண்டும் க்ளோஸா வர மாதிரி, ஒன்னு க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த பொசிஷன்ல அப்படி புல் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா விடணும். வேகமா அப்படி புல் பண்ணி விடாம புல் பண்ணிட்டு அந்த மசில் ஒர்க் நல்லா ஃபீல் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 10 times 3 sets வரைக்கும் பண்ணலாம். 1 set இது 2 தடவை ஒரு நாளைக்கு பண்ண வேண்டாம். 3 sets வரைக்கும் 10 reps 1 set பண்ணலாம். இந்த எக்ஸசைசஸ் ரெண்டும் உங்க பாஸ்டரையும் உங்க அப்பர் பேக் பெயின் எதுவும் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எக்ஸசைசஸ், பேசிக்கான எக்ஸசைசஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஒரு செக்மெண்ட்ல நம்ம பாஸ்டர் இதை பற்றி பண்ண செக்மெண்ட்ல கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போடுறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்க, ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட எந்த குவஸ்டின்ஸாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன். அடுத்த வாரம் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம், அதுக்கு இருக்க ரெமடிஸ், இதை பற்றி அடுத்த வீடியோவில் விழாவறையை பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது டாக்டர் கார்த்திக் முருகேசன். ஹாவ் குட் நைட்.